ஜான்சன். ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ஃபோன் கொண்டு போகிறது பயங்கரமாக ரிஸ்கான விஷயமா இருக்கும். எங்கே பார்த்தாலுமே ஸ்பாட்டில் ஃபைன், அதுக்கப்புறம் வீட்டில் பேரண்ட்ஸை கூப்பிட்டு விடுவாங்க, ஃபோனை சீஸ் பண்ணிடுவாங்க, திரும்பி கொடுக்குறக்கு அவ்வளோ ரூல்ஸ் பேசுவாங்க. ஆனால் இப்போது அந்த கொரோனா வந்து பயங்கரமாக ஒரு காட்டு கட்டிட்டு போயிடுச்சு. எல்லாமே, அதாவது அவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட் இத்தனோண்டு ஃபோனுக்குள்ளே வந்துருச்சு. கர்மா இஸ் அ பூமரேங். ஆமாம். ஸோ இப்போது ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இப்போ ஓவராலாக ஓரளவுக்கு நடந்துக்கிட்டே தான் போகுது. நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கூலில் உள்ள ஷெட்யூல் மாதிரி, அதாவது நம்ம ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிற ஷெட்யூல் மாதிரியே 6 hours டைம் டேபிள் போட்டு அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் நடத்திட்டு இருக்காங்க. இந்த டைமில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு 6 hours வந்துட்டு இப்போ ஃபோனே பார்த்துருக்கிறதுக்கு கண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ வந்து போயிட்டே இருக்கு. பேரண்ட்ஸ் பக்கம் ஒரு பக்கம் ப்ரெஷர் பண்ணுறாங்க, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆகி போய் இப்போ நிறைய நம்ம நியூஸ்லாம் கேள்விப்படுறோம். ஒரு சிலவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் போயிருக்கு. இந்த டைமில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ் பற்றி ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷெட்யூல் என்னென்ன ஷெட்யூல் அண்ட் அதுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிளாஸஸ் கேஜிஸ் அதாவது எல்கேஜி அண்ட் யூகேஜிக்கு ஒரு நாளைக்கு வெறும் 1/2 hour மட்டும்தான் கிளாஸு. அண்ட் இது வந்து ஒரே கிளாஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th standard. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th standard இப்படின்னு வரும்போது கொஞ்சம் கிளாஸஸ் அதிகமாகும். 2 classes அப்படின்ட்டு 45 minutes, ஒவ்வொரு கிளாஸும் 45 minutes கணக்கில் 2 classes நடத்தப்படும். அண்ட் லாஸ்ட் கேட்டகரி 9th standard 12th standard வரைக்கும். ஸோ 10th standard வந்துட்டு ரிசல்ட் எப்படி கால்குலேட் பண்ணுன்ட்டு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அண்ட் 12th ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் 4 classes மொத்தமாக இருக்குது. அண்ட் 4 classesக்குமே ஒவ்வொரு கிளாஸுமே 45 hours ஷெட்யூல் பண்ணி இதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நடத்தக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் அப்போசஸ் அதாவது நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வராங்க. மெயினாக நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாங்க, அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 1.31 crore ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எல்லாத்துக்குமே சமமாக போய் சேராது. அதாவது ஸ்கூல்ஸுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக போய் சேரும். எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் நமக்கு வந்து தேவையே கிடையாது. எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்கூலில் போய் உட்காந்துருவோம், அவங்க வந்து நடத்துவாங்க, நம்ம கேட்போம். பட் இப்போது இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ட்டு வரும்போது நிறைய வில்லேஜஸ் அண்ட் ரொம்பவே இன்டீரியராக இருக்கிற ஏரியாஸ்க்கு வந்துட்டு ஃபோன் ஃபெசிலிட்டிஸு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸு, ப்ராட்பேங்க் இதெல்லாம் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதிலடியாக நம்மளுடைய செங்கோட்டையன் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, கலா டிவி அப்படின்ட்டு ஒரு டிவி டெலிவிஷன் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த சேனல் மூலியமாக நம்ம வந்து எஜுகேஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 100,000 பேர் இந்த கலா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நிறையவே, அதாவது பேரண்ட்ஸும் ரொம்பவே வந்து இதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபோனையே பார்த்துட்டு, அதாவது நமக்கு இன்ஸ்டிடியூஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ், பட் பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்க, அவங்கெல்லாம் ஃபோனே பார்த்துட்டு கண்ணு ரெட் ஆகுறது, ஹெட் பெயின் வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையில்லாத வீடியோஸ், இப்போ ஃபோன்னாலே தேவையில்லாத விஷயங்கள் நிறையவே பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன கணக்கு பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறையா தேவையில்லாத விஷயங்கள் வரும், வெப் பேஜஸ் நிறைய தேவையில்லாமல் கைப்பட்டு ஓப்பன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் சைட் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமில் ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இம்பாசிபிளான விஷயம். நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நவம்பர் வரைக்குமே உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு தெளிவாக, அதாவது இன்டைரக்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நவம்பர் வரைக்குமே இன்னும் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 months எப்போ ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து பேரண்ட்ஸ் கிட்டேயே இந்த ஆப்ஷனை விட்டுட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் ஃபீ ஸ்ட்ரக்சர் பற்றி நம்மளுடைய கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ட்டு பார்க்கலாம். 40% ஆஃப் த ஃபீஸ், 40% நம்ம வந்து August 31st கட்டியிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் போன வருஷம் ஃபீஸ் பேலன்ஸ் August 31st ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 35% எப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோமோ அப்போ நம்ம கட்டினா போதும்.
மீதி 25% அது என்ன அப்படின்ட்டு தெளிவா தெரியல. மேபி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம், பட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. இதை பத்தி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4.4 கோடி பேர் வில்லேஜ்ல வாழ்றாங்க, அதாவது 4.4% ஸ்டூடெண்ட்ஸ் வில்லேஜ்ல இருக்காங்க. 23.4% அர்பன் சிட்டிஸ்ல வாழ்றாங்க, 14.9% ரூரல் ஏரியால வாழ்றாங்க, 43% அர்பன் ஏரியால வாழ்றாங்க. அவங்களுக்கு வந்து நெட்ஒர்க் இருக்கு, அவங்களெல்லாம் வந்து இது பண்ணலாம். பட் இருந்தாலுமே கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கல்வி, அந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது பயங்கரமா சவாலான விஷயம், சேலஞ்சிங்கான விஷயமா தான் கண்டிப்பா இருக்கும். இது மட்டும் இல்லாம COVID-19 அப்படின்ட்டு இந்தியால நம்ம வந்து தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கும். சொன்ன மாதிரி இதனால ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இப்போதைக்கு ஓப்பன் ஆகாது. அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து டிசிஷன் நம்மளுடைய கையில தான் இருக்கு, நம்மளுடைய பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. ஸ்கூல்ஸ் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. பட் ஆன்லைன் கிளாஸோட டைம் கம்மி பண்ண சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. அது வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மெயினா உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க, பிகாஸ் ஸ்கூல்ஸ் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு நமக்கும் தெரியணும் இல்லையா. பிடிச்சிருந்தா பி மைண்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஷெரன் சாம்சன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.